உங்களுக்காக உங்களை நம்பி உருவாக்கியிருக்கிற இந்த புதியதொரு இயற்கை உலகம் என்ற யூடியூப் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு தேவை. இந்த விஞ்ஞான உலகத்தில் இயற்கை மறந்த மனிதர்களுக்கு இந்த சேனல் ஒரு நல்ல மருந்தாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த சேனலில் என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஒரு வீடியோவாக வெளியிட்டிருக்கிறேன். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உறவுகள் மறக்காமல் பார்த்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சொன்னது யாரும் வணக்கம். நேற்று வந்து ஒரு வீடியோ முக்கியமாக வெளியிட்டிருந்தோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து ஜமாபந்தி 2021 ஆண்டுக்கான ஜமாபந்தி ஆன்லைனில் அங்கங்கே ஒவ்வொரு மாவட்டங்களில் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அதற்கான மனுக்களை வந்து நம்ம இணையவழியிலே அனுப்பிக்கலாம் அப்படின்ட்டாங்க. July 31 வரைக்கும் டைம் கொடுத்துருந்தாங்க. எப்படி ஜமாபந்தியில் மனு அனுப்புது அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்து நான் வெளியிட்டிருந்தேன். நிறைய பேர் கிட்டத்தட்ட ஒரு 2700 மேற்பட்ட உறவுகள் வந்து பார்த்துருக்குறீங்க. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. இன்றைக்கி வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நேற்று வெளியிட்ட காணொலியில் எதுக்கெல்லாம் மனு அனுப்பலாம் அப்படிங்கிறத கமெண்ட் வந்து நிறைய வந்துருந்துச்சு. இதுக்கு அனுப்பலாமா, இந்த மாதிரி கோரிக்கைகளுக்கு அனுப்பலாமா அப்படின்னு சொல்லி நிறைய கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி வீடியோவில் நம்ம முழுசாக என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, எதுக்கெல்லாம் மனு அனுப்ப போகிறோம், எதுக்கெல்லாம் மனு அனுப்பலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட ஏகப்பட்ட விஷயங்களுக்காக நம்ம மனு அனுப்ப முடியும். அதை வந்துட்டு நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் இது மற்றவங்களுக்கும் இந்த காணொலி போய் சேரட்டும். தயவுசெய்து வீடியோவை பகிருங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எப்படி இந்த பக்கத்துக்குள்ள வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றே நான் காணொலி வெளியிட்டிருந்தேன். ஸோ டயத்தை வேஸ்ட் பண்ண வரும்ல, அதை அந்த காணொலியை பார்த்து நீங்கள் நேரடியாக என்னச்சிங்க, மொபைல் நம்பர் கொடுத்து கேப்ஷா கொடுத்து நேரடியாக அந்த பேஜுக்கு வந்துருங்க அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை வந்துட்டு நீங்கள் கிளிக் கொடுத்துக்குங்க. இதில் வந்துட்டு புதிய மனு பழைய மனு, ஓகே, நீங்கள் ஃபஸ்ட்டு பதில் அனுப்ப போகிறீங்க அப்படின்னா புதுசாக தேர்வு பண்ணிக்கிங்க. இல்லை ஏற்கனவே அனுப்பி எனக்கு எந்த பதில் வரல அப்படின்னா நீங்கள் அதை தேர்வு பண்ணிக்கோங்க. இப்போ துறை வந்து நம்ம தேர்வு பண்ணப்போம். இந்த துறை வந்து வருவாய்த்துறை தேர்வு பண்ணி வச்சுக்கலாம். இந்த வருவாய்த்துறை சம்மந்தப்பட்ட ரிலேட்டிவாக நம்ம என்னென்ன மனு கொடுக்கலாம் அப்படிங்கிறத பாருங்கள். ஆதி திராவிட பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் நலம், விவசாயம், கால்நடை பராமரித்து மீன்பிடித்தல், அடிப்படை வசதிகள், போக்குவரத்து, பொது சுகாதாரம், பிறப்பு பதிவு, சான்றிதழ் நகல்கள், சான்றிதழ்கள், நுகர்பொருள் வழங்குதல், முதலமைச்சர் உழவர் பாதுகாப்பு திட்டம், துறை சார்ந்த, அதாவது வந்து இந்த வருவாய்த்துறை சம்மந்தப்பட்ட வேற ஒரு விஷயமா இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு எதுவுமே சரியாக குடிபடலை அப்படின்னா நம்ம இந்த துறை சார்ந்த அப்படிங்கிற ஒன்றை கிளிக் பண்ணிட்டு நேரடியாக என்ன செஞ்சிடலாம்னா சென்ட் பண்ணிடலாம். கல்வி, மீனவர் சம்பந்தப்பட்டவை, அரசு ஊழியர் நியமனங்கள், நிலம் மற்றும் சார்ந்த துறைகள், சட்டம் மற்றும் ஒழுங்கு புகார்கள், உரிமங்கள், கடன்கள், நிதிகள், ஏனையவை அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இயற்கை பேரிடர் மற்றும் பேரழிவுகள், ஊரக நகர்ப்புற வளர்ச்சி உள்கட்டமைப்பு, சமூக பாதுகாப்பு திட்டம், சமூக நல திட்டங்கள், பிற திட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொடுத்துருக்குறாங்க. இப்போ வந்துட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் நிலம் சம்மந்தப்பட்ட அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா. இந்த நிலம் சம்மந்தம், நிலம் மற்றும் சார்ந்த துறைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிளிக் கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரிலேட்டிவாக என்னென்ன வருது பார்த்தீங்கன்னா, நில அளவை குறிப்பேடு, பட்டா சிட்டா அடங்கல் நகல், நில அளவை மற்றும் நில ஆவண பதிவுறுக்க நகல், ஆக்கிரமிப்பு அகற்றுதல் நெடுஞ்சாலைத்துறை சம்பந்தப்பட்ட புகார்கள், ஆக்கிரமிப்பு அகற்றுதல் அரசு நிலத்தில் சம்பந்தப்பட்ட புகார்கள், ஆக்கிரமிப்பு அகற்றுதல் பஞ்சாயத்து நிலம் சம்பந்தப்பட்ட புகார்கள், ஆக்கிரமிப்பு அகற்றுதல் கோவில் நிலம் சம்பந்தப்பட்ட புகார்கள், ஆக்கிரமிப்பு அகற்றுதல் நகர்ப்பகுதிகள், ஆக்கிரமிப்பு அகற்றுதல் நீர்பிடிப்பு புறம்போக்கு, ஆக்கிரமிப்பு அகற்றுதல் அரசாணை எண் 540 பாருங்க, அரசாணை 540 முடிவு நம்ம மன அனுப்பிக்கலாம். நில அளவை எல்லை நிர்ணயம், நில அளவை கல் பதித்தல், வீட்டு மனை ஒதுக்கீடு, நத்தம் வீடு மனை பட்டா வழங்குதல், நில வகைப்படுத்துதல் கோரிக்கைகள், நில ஒதுக்கீடு, நில சர்ச்சை, தனியார் சொத்து ஆக்கிரமிப்பு, நில அபகரிப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இயற்கை அழிவுகள், இதர நில பிரச்சனைகள், நில உரிமை உட்பிரிவு மற்றும் சில உரிமை ரத்து, யூடிஆர் பிழை திருத்தம், வருவாய் பட்டா மாற்றம் முழு புலமும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வருவாய் பட்டா மாற்றம் உட்பிரிவு, அதுக்கப்புறம் வந்து சார்பதிவாளர் பட்டா மாற்றம் முழு புலம், சார்பதிவாளர் பட்டா மாற்றம் உட்பிரிவு, அப்புறம் நடைபாதை அமைத்தல், நடைபாதை தடை அகற்றுதல், துணை வட்டாட்சியர் சார்பதிவாளருக்கு அனுப்பப்பட்டவை. ஸோ இப்படி இவ்வளவு விஷயங்கள் இருக்குது. இதில் நீங்கள் உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் ஓகே நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நான் சொன்னது ஒன்று நிலம் சார்ந்த துறைகள் மட்டும்தான், இதில் நிறைய இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ பர்டிகுலர் இன்னொன்று உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் பாருங்களேன். இதில் வந்து ஊரக நகர்ப்புற வளர்ச்சி உள்கட்டமைப்பு இருக்கு இல்லையா, அதை வருவாய்த்துறை சம்மந்தப்பட்ட அதை ரிலேட்டடாக இப்போ அது மனு துணை பிரிவை பார்க்கலாம். பால வசதி பழுது பார்க்கறது, இறைச்சி கடை கழிவு ஆபத்துக்கள், அப்புறம் பால் பண்ணி பால் கூட்டுறவு மேம்படுத்துறது, ஆற்றுப்பாசான கால்வாய்களை ஆழப்படுத்த அது சம்பந்தமா, அதுக்கப்புறம் வந்து குடும்ப வீடுகள், பசுமை வீடுகள், மருத்துவமனை, நூலகம், கழிவறை, அங்கன்வாடி கட்டுமானம், தொழில், வர்த்தக,
கழிவு ஆபத்துக்கள், கூரை வீடு, அதான் வந்து பிஎம்ஏஒய் வீடு, முன்னாடி வந்துட்டு இந்திரா காந்தி வீடா இருந்தது, இப்ப பிஎம்ஏஒய் வீடு, அது கூட நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மகளிர் புதுவாழ்வு சுய உதவிக்குழுக்கள் தொடர்பானது, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் நிதி, புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி, தண்ணீர் தொட்டி, அதெல்லாம் அது சம்பந்தமா, தேசிய நெடுஞ்சாலை, மாநில நெடுஞ்சாலை சம்பந்தப்பட்டது, அப்புறம் இதர புகார்கள், வேற எந்த புகார்கள் வந்தாலும், பள்ளி கட்டிடங்கள் சீரமைத்தல், புதிய கட்டுதல், சாலை வசதி, அப்புறம் பழுதுவாத்தல், ஏரி, ஊரணி, குளம், தூரெடுப்பு, கிணறு தூரெடுப்பு, ஸோ இத்தனை ரிலேட்டடா இருக்கு. நான் சொல்றது அரசு நகர்ப்புற இந்த வருவாய்த்துறையை கொடுத்துட்டு அதோட ரிலேட்டடா முதன்மை பிரிவு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்கல்ல, அந்த முதன்மை பிரிவை நம்ம கிளிக் பண்ணோம்னா, இதே வந்துட்டு நான் இன்னொன்று கொடுக்குறேன். இப்போ பாருங்க, வருவாய்த்துறை இல்லைன்னு வச்சுங்களேன், இப்போ நம்ம வந்து ஊரக வளர்ச்சித்துறையை நான் கிளிக் கொடுக்குறேன் வைங்களேன், அது ரிலேட்டடாக முதன்மை பிரிவு ஏதாவது வருதுன்னு பாருங்க. அடிப்படை வசதிகள், போக்குவரத்து, சுகாதாரம், அரசு ஊழியர்கள் என்னன்னா உரிமங்கள் ஏனவை, இப்போ அரசு நகர்ப்புற உள்ளமைப்பு கட்டம், அந்த அதை வந்து அரசு நகர்ப்புற வளர்ச்சி உள் கட்டமைப்பு. இப்போ அடிப்படை வசதிகள், போக்குவரத்து, சுகாதாரம் கொடுக்குறோம்னீங்களே, இதில் பாருங்க, இடுகாடு, சுடுகாடு, எரியூட்டும் கொட்டகை வசதி வேணும், அப்புறம் வடிகால் பழுதுபார்த்தல் வேணும், அப்புறம் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வசதி வேணும், அப்புறம் குப்பை அகற்றுதல், அப்புறம் வடிகால் சுத்தப்படுத்தல், இதர புகார்கள், பொது சுகாதாரம் சம்பந்தப்பட்ட, அப்புறம் கைக்குழாய் பழுதுபார்த்தல், தெருவிளக்கு பழுதுபார்த்தல், பராமரித்தல், கழிவுற வசதி, ஓகேவா, இது இதில் இருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இன்னொரு ஆப்ஷன் பார்க்கலாம், உரிமங்கள்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா கட்டுமான திட்டம், கட்டிட வரைபட அனுமதி வேண்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வர்த்தக உரிமம், ஏதாச்சும் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அதுக்கு உரிமம், அரிசி ஆலைக்கான உரிமம், வரி ரசீது பெயர், அதாவது வரி ரசீது ரசீது வந்து பெயர் மாற்றம், இதர புகார்கள், இது ஓகே, உரிமங்கள் பெறுவதற்கான இந்த அரசு ஊரக வளர்ச்சித்துறை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஊர வளர்ச்சித்துறையில் இன்னொரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, இந்த ஏனைய இருக்குல்ல, அதை ஏனையவை நீங்கள் கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம்னா, அடுத்து வந்துட்டு மனு துணை பிரிவை பாருங்கள், வறுமை கோட்டு பட்டியலில் பிபிஎல் லிஸ்ட்டில் நீங்கள் சேரணும் அப்படின்னா இதை நீங்கள் கிளிக் கொடுத்து நீங்கள் சேருவதற்கு நீங்கள் என்ன செய்யலாம்னா, நீங்கள் வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஏஏஒய் கார்டு, அதாவது ரேஷன் கார்டில் ஏஏஒய் கார்டு வச்சுருக்கணும், அப்படி இல்லைன்னா பிடபிள்யூஹெச் கார்டு வச்சுருக்கணும். இந்த ரெண்டு கார்டு உள்ளவங்க தான் நீங்கள் வறுமை கோட்டு வரம்பினை வந்து நீங்கள் பிபிஎல் லிஸ்ட்டில் சேர்க்கறதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு என்னென்னா கோரிக்கை மனு இதில் கொடுக்குறீங்க, அவ்வளோதான். அது மாதிரி பார்த்தீங்கன்னா வீட்டு வரி, சொத்து வரி, இதர விண்ணப்பங்கள், அப்புறம் அல்லது கோரிக்கைகள், குல மரங்கள், குளத்து மரங்கள் விற்பனை, அதாவது வந்து சொந்தமான, அதாவது ஊரகத்திற்கு சொந்தமான குளத்து மரங்கள் இருக்குது பஞ்சாயத்தில் இருக்குது அப்படின்னா அதை விற்கிறதுக்கான ஒரு முயற்சியை வந்து நம்ம இதிலே பெட்டிஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. செகண்ட் அதர் நான் உங்களுக்கு சொல்கிறேன், சமூக நலத்துறை போகலாம். சமூக நலத்துறையை கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா ஏனையவே சமூக நல திட்டங்கள், பிற திட்டங்கள், இப்போ சமூக நல பிற திட்டங்கள் நம்ம அதை கொடுப்போம். இதில் பார்த்தீங்கன்னா அனாதை இல்லம் மற்றும் விடுதியில் சேர்க்கை, உடல் ஊனமுற்றோர் பராமரிப்பு உதவித்தொகை, வரதட்சணை பிரச்சனைகள், பெண்களுக்கு இதர பிரச்சனைகள், டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதியுதவி திட்டம், உடல் ஊனமுற்றோருக்கான வேலைவாய்ப்பு, நிதியுதவி மற்றும் மாற்றுத்திறனாளிகள், நிதியுதவி கலப்பு திருமண தம்பதிகள், நிதியுதவி வந்து விதவைகள், அப்புறம் உடல் ஊனமுற்றோருக்கான அடையாள அட்டை வழங்குதல், தாய்நாட்டுக்கு திரும்பி வருபவர்கள் அகதிகளோட பிரச்சனை, மனநிலை பாதிக்கப்பட்டவருக்கான ஓய்வூதியம், மனநிலை சரியில்லாதவர்களான ஓய்வூதியம், மூவலூர் ராமாமிர்த அம்மை திருமண உதவி திட்டம், இதர சமூக நலத்திட்ட ஓய்வூதியங்கள் எதுவுமே, பிற அப்புறம் சிறப்பு உதவி, சக்கர நாற்காலி, செயற்கை கை கால், அப்புறம் மூன்று சக்கர மிதிவண்டி, காது கேளாதவர்களுக்கான கருவி, அப்புறம் ட்ரெயில் கடிகாரம், தையல் இயந்திரம் வழங்குதல், இரண்டு பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம், இத்தனையும் வந்து இந்த சமூக நல திட்டங்களில் வந்து இருக்குது. அதில் வந்துட்டு நம்ம அது ரிலேட்டாக போயிட்டு என்ன செய்யலாம்னா, இங்கே துணை பிரிவாக நம்ம கொடுத்து நம்மளுடைய மனுவை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள், விவசாய சம்மந்தமாக நம்ம பார்க்கலாம், விவசாய துறை சார்ந்த அப்படிங்கிறத நம்ம கிளிக் கொடுத்துட்டு முதன்மை பிரிவு பாருங்கள், விவசாயம், கால்நடை பராமரிப்பு, மீன்பிடித்தல், அதை நம்ம கிளிக் கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா வேளாண் பொறியியல், மின் இணைப்பு, கருவிகள் விநியோகம் மற்றவை, கால்நடை பாதிப்பு, அப்புறம் காப்புறுதி, பயிர் சேதம் காப்புறுதி, மீன் வளர்ப்பு மற்றும் ஏனையவைகள், மீன்பிடித்தல் கடல் தொடர்பான பிரச்சனைகள், அப்புறம் தீவன வளங்கள், அப்புறம் தோட்டக்கலை, பாசன குளங்கள், கால்வாய் மற்றும் ஏனைய வசதிகள், இதர புகார்கள், அப்புறம் தோட்ட நீர்த்தேக்கம், மீன் விற்பனை, விதை மற்றும் உரங்கள் கிடைப்பதற்கான நம்ம மனு கூட இதில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏனைய அப்படின்னு கொடுத்தோம்னா அதில் இதர விண்ணப்பங்கள் அல்லது விவசாய சம்மந்தப்பட்ட எது வேணாலும் கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம இங்கே என்ன கொடுக்குறோமோ அது வந்து இங்கே வந்து ஆஃபீஸ் வந்து எது ரிலேட்டாக போங்க, மனு பரிசீலனை அலுவலகம், அங்கே பாருங்கள் நான் இதை இதை இப்போ வந்து கால்நடை விவசாயம் கொடுக்குறேன், ஏதோ ஒரு துணிப்பிரிவு கொடுக்கும், கால்நடை பாதுகாப்பு மட்டும் அது சம்மந்தமாக நான் கொடுக்குறேன் பாருங்கள், இங்கே மனு பரிசீலனை அலுவலக நிலை அப்படின்னா அது கலெக்டரேட்டுக்கு தான் போகுது. ஸோ இந்த மனு எங்கே போகுது அப்படிங்கிறதையும் நம்ம இதிலே பார்க்க முடியும்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா நீங்கள் பாருங்கள், நீங்கள் எது சம்மந்தமாக மருத்துவம் இல்லை கல்வி சம்மந்தமாக கூட்டுறவுத்துறை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ நிறைய பேருக்கு இந்த கூட்டுறவுத்துறையில் சம்மந்தமாக நிறைய புகார் அனுப்புன்னு சொல்கிறாங்க. இதில் ஒன்றுமே இதில் செக்ஷன் எதுவும் பிரிக்கலை, துறை சார்ந்த ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது கூட்டுற சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் துறை சார்ந்த அப்படின்னா அது சம்மந்தமாக நம்ம ரிலேட்டடாக நம்ம துறை சார்ந்தன்னு கிளிக் கொடுத்து நம்ம மனுவை சமர்ப்பலாம். இது ஏழை இவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதை நான் கிளிக் கொடுத்து பார்த்தோம் அப்படின்னா என்ன வருது, இதில் விண்ணப்பங்கள் அல்லது கோரிக்கைகள் அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க, கூட்டுறவுத்துறை சம்மந்தமாக வேறு எதுவும் கொடுக்கல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பர்டிகுலராக வேறு என்ன பதிவுத்துறை பார்க்கலாம். பதிவுத்துறை வழிகாட்டு மதிப்பு அல்லது ஐசிஆர் அலுவலகங்கள், ஏனையவை பிறர் ஐசிஐஜிஆர் அலுவலகங்கள், அப்புறம் பார்த்தீங்கன்னா பணி நிர்வாக ஐஜிஆர் அலுவலகங்கள், பதிவு ஐஜிஆர் அலுவலகங்கள், முத்திரை தீர்வை, இது முத்திரை தீர்வை கொடுப்போம், அதோட ரிலேட்டடாக இது வரணும் போவோம், தணிக்கை, முத்திரை சட்டம், மேல்முறையீட்டு மீதான புகார், திருப்பி அளித்தல், முத்திரைத்தாள் விற்பனையாளர். ஸோ இவங்க இந்த முத்திரைத்தாள் விற்பனை அதிக கட்டணம் வாங்கினார் அப்படின்னா அவர் மேலே புகார் கொடுக்கலாம், அதாவது பதிவுத்துறை சம்மந்தமாக. அதுக்கு பார்த்தீங்கன்னா வழிகாட்டு மதிப்பு பார்ப்போம், வழிகாட்டு மதிப்பில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா வழிகாட்டு மதிப்பில், அப்புறம் ஏனையவை கொடுத்து பார்ப்போம், இதில் விண்ணப்பங்கள் அல்லது கோரிக்கைகள். ஸோ இது வந்து பதிவுத்துறை சம்மந்தப்பட்ட விஷயம், பத்திரப்பதிவு பண்ணோம்ல அது பதிவுத்துறை சார்ந்த விஷயங்கள் தான் அது. ஓகே, அதுக்கப்புறம் எந்த துறை, இந்து சமய அறநிலையத்துறை கொடுத்து பார்ப்போம், அது ரிலேட்டடான துறை சார்ந்த, அப்புறம் ஏனைய ரெண்டு தான் கொடுத்துருக்காங்க, துறை சார்ந்தும் கொடுத்தா துறை சார்ந்து தான் வரும் போல், எஸ் ஆமாம், ஏனையவே கொடுத்து பார்ப்போம், இதர விண்ணப்பங்கள் அவ்வளோதான், இதில் வேறு எதுவும் அது ரிலேட்டடாக இந்து சமய அறநிலையத்துறையில் கொடுக்கல. அப்புறம் பார்க்கலாம் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம், இதிலே அதே மாதிரி தான் துறை சார்ந்த ஏனையன்னு கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் ஆப்ஷன் எதுவும் கொடுக்கல. அப்புறம் ஓகே, முக்கியமான இது நகர்ப்புற வளர்ச்சி, ஊரக வளர்ச்சி, சமூக நலத்துறை, வருவாய்த்துறை, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது வருவாய்த்துறை, சமூக நலத்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, நகர்ப்புறத்துறை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூட்டத்துறையெலாம் ஒன்றும் இல்லை, பதிவுத்துறை இதில் அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை, விவசாயம் சார்ந்த பதிவுகள். ஸோ இதிலே எல்லாமே உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்துமே அடங்கியிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தோம் நம்ம இதுக்கும் பார்த்தா நெருக்கி ஒரு 60-70 கோரிக்கைகள் நம்ம இதில் அடுப்பலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாமே இதில் தீர்வு முடிஞ்சிருக்கும், உங்களுடைய சந்தேகங்களுக்கு அனைத்துக்குமே பதில் கிடச்சிருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இல்லை இன்னும் புரியலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நம்ம வீடியோக்களை டிஸ்கஷன் கேளுங்க, முடிஞ்ச வரைக்கும் நான் தீர்வு சில கடன்பட்டுருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு மட்டும் இல்லை மற்றவங்களுக்கும் யூஸ் ஆன அப்படின்னு நினச்சிங்க, மறக்காம வீடியோ பாயிருங்க. மீண்டும் எல்லா தகவலும் உங்களுக்கு அடுத்த காணொலி சந்திக்கிறவர்களே, நன்றி.